ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டு ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரோட் சைடு காளான் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமாக வீட்டிலேயே ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 200 கிராம் காளான் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு இதை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடலாம். இது ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். நடுவில் அந்த காம்பு மாதிரி இருக்குல்ல, அதை கையால் இப்படி எடுத்தாலே வந்துடும். அதை எடுத்துட்டு மேலே தோல் மாதிரி தடிப்பமாக இருக்குல்ல, அதை உரித்து எடுத்துடணும். எடுத்துகிட்டு ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு கூட வாஷ் பண்ணிக்கிறலாம். நான் இதை ஒன் டைம் வாஷ் பண்ணிவிட்டு தான் கட் பண்ணேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக எல்லா காளானையும் கட் பண்ணி வச்சுட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு நம்ம இது கூட கோஸ் சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி ஒரு பாதி கோஸ் எடுத்துருக்கேன். இது ஒரு 200-300 கிராம்குள்ளே இருக்கும். இது நம்மளுடைய விருப்பம் தான், எந்த அளவுக்கு கோஸ் சேர்க்கலாமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கிடலாம். இதை நம்ம பொரியலுக்கு எப்போவுமே கட் பண்ணுவோம்ல, அது மாதிரி கட் பண்ணி வாஷ் பண்ணி இதையுமே எடுத்து வச்சுட்டேன். நம்ம கடையில் வாங்குறப்போ காளான் கொஞ்சமாக தான் இருக்கும், கோஸ் தான் நிறைய சேர்த்துருப்பாங்க. வீட்டில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம விருப்பம் போல் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் கட் பண்ணி வச்சுருக்க கோஸ், அப்புறம் காளான் எல்லாத்தையும் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நல்லா சேர்த்துடலாம். இப்போ இது கூட மசாலா போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி வைக்கணும். மைதா மாவு 4 டேபிள்ஸ்பூன், கிட்டத்தட்ட 1 கப். நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள்ஸ்பூன், 2-3 டேபிள்ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இது 1 1/2 கப் அந்த மாதிரி இருக்கும். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள்ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். மசாலா நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக அதை சேர்த்து நம்ம எல்லா மசாலாவையுமே பொறிச்சு எடுத்துடலாம். நார்மலாக நம்ம ஒரு கார போண்டா அதெல்லாம் பொரிப்போம்ல, அந்த மாதிரி தான். நல்லா வேக விட்டு அந்த கலர் வரும்போது நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஸ்டெப்பில் நம்ம காளான் சேர்க்காமலே செய்யலாம். கோஸ் மட்டும் வச்சு இதே மாதிரி மசாலா எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்லாம் பண்ணலாம். நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். காளான் இல்லாட்டி கோஸ் மட்டும் கூட வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ண அந்த காளான் பால்ஸ்லாம் ஆறட்டும். அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு இன்னொரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கிறேங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிற 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்தா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இதை சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிடலாம். நெக்ஸ்ட் இதில் சாஸ் ஆட் பண்ண போகிறேன். கடையில் வாங்குற மாதிரி டேஸ்ட் வேணுங்கிறதுக்காக சாஸ் சேர்க்குறேன். சாஸ் இல்லாட்டி ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நல்ல பழத்தை, தக்காளி பழத்தை எடுத்து 1 பழத்தை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி சேர்த்துக்கிடலாம். அது கூட மிளகாய்த்தூள், அப்புறமா மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணலாம். இப்போ சாஸ் இருக்கனால டொமேட்டோ சாஸ், அப்புறமா ரெட் சில்லி சாஸ், கொஞ்சமாக சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ண போகும்போது வீடியோ பாஸில் இருந்துச்சு, அது மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 300 ml அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து 1/2 டம்ளர் கரெக்டாக இருக்கும். சேர்த்து இது கொதிக்க விட்டுடலாம். இப்போ இன்னொரு பவுலில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு அதில் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா அந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணி மிக்ஸ் பண்ணதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருவோம். அப்போ வந்து இது கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். கார்ன்ஃப்ளவரை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து தான் இதில் சேர்க்கணும். அதே மாதிரி இதில் சேர்த்ததுக்கப்புறமா கை எடுக்காமல் நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் கட்டி எதுவும் வராது.
இது நல்லா கொதித்து ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வர போகும்போது நம்ம பொறிச்சு வச்சுருந்த அந்த கோஸ் காளான் பால்ஸ் இருக்குல்ல, அதை ஆற வச்சுருந்தோம்ல, அதை பிச்சி விட்டு இதுக்குள்ளே சேர்த்துறணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஒரு சிம்மில் வச்சு வேக விட்டுடலாம். அப்போ தான் அந்த நல்ல ஒரு கெட்டியாக மசாலா செட் ஆகி நமக்கு கிடைக்கும். இடையில இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், பெர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு சர்வ் பண்ணிடலாம். சர்வ் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைடு கார்ன் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன், கூடவே பொரியும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கார்னிஷிங்லாம் ஆப்ஷனல் தான், நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரிலாம் சேர்த்தா தான் நம்மளுக்கு அந்த ரோட்டு கடையில் வாங்குகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஒரு பவுலில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க காளான் மசாலாவை சேர்த்துட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக அந்த கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், மேலே அந்த கார்ன் பொறிச்சு வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துட்டு பொரி சேர்த்துக்கலாம். காரப்பொரி இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக மல்லியலை சேர்த்துட்டு இதை எடுத்து சாப்பிட்லாம். பார்க்கும்போதே தெரியுதுல எவ்வளோ பெர்ஃபெக்டாக ரெடியாகி வந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளோட ரொட்டுக்கடை காளான் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கிறங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.